அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷா நந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர். இனியவை என்ற நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது, இப்போது இந்த பெருந்தொற்று காலத்தில், குறிப்பாக இந்த பனிக்காலத்தில் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வறட்டு இருமல். ஏன் எனக்கு இது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு, மாச கணக்கில் இருக்கு, என்னை விட்டு இது போவே மாட்டேங்குது டாக்டர். அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த கொரோனா தொற்று முடிஞ்சவங்களுக்கு, வந்துட்டு போனவங்களுக்கு இந்த வறட்டு இருமல் இருந்துகிட்டே இருக்கு, இது சரியாகவே மாட்டேங்குது அப்படிங்கறதான் இன்னைக்கு நிறைய பேத்தோட கேள்வியா இருக்கு. இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கறதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எதனால எல்லாம் இந்த வறட்டு இருமல் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு? வறட்டு இருமல்னா என்னன்னா, நீங்க இரும்பும் பொழுது சளி வராது, தொண்டையில ஏதோ குத்துற மாதிரி குத்திட்டு இருமல் வரும், சளி வராது. இதே இன்னொரு இருமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெட்காஃப் எப்படி இருக்கும்னா, சளியோட சேர்ந்து ஃப்ளெம்மோட சேர்ந்து சளி வெளியே வரும், இருமல் வரும். இதில் ட்ரை காஃப் மட்டும் ஏன் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏதாவது நுரையீரல் தொற்று, ஆஸ்துமா, வீசிங், இந்த மாதிரி நுரையீரல் தொற்று நோயை தொடர்ந்தோ, இல்லை உங்களுக்கு வந்து ஜீரண சம்பந்தமான கோளாறுகள் இருந்ததுனாலோ உங்களுக்கு இந்த மாதிரி வறட்டு இருமல் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து சைனஸ் சம்பந்தமான பிரச்சனைகள், இதுக்கு வந்து போஸ்ட் நேசல் ட்ரிப் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, எனக்கு சாதாரணமா இருமல் வரல, பேச ஆரம்பிச்சா இருமல் வருது, படுத்துட்டா அது வரைக்கும் இருமல் வராது, படுத்த அடுத்த ஒரு 2-3 நிமிஷத்துல எனக்கு இருமல் வரும், எந்திரிச்சு உட்காந்து இரும்பிட்டு மறுபடியும் நான் படுப்பேன், இந்த மாதிரி சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கு வந்து போஸ்ட் நேசல் ட்ரிப்னு பேர். ஏன்னா உங்க மூக்கு தண்டுல இருந்து உங்களுடைய வாயோடைய பின்புறம் தொண்டைக்கு போகக்கூடிய அந்த இடத்துல சளியோடைய இன்ஃபெக்டடான லிக்விட் வந்து அப்பப்ப ட்ரிப் ஆயிட்டே இருக்கும். அது வந்து நீங்க பேசும் பொழுது, படுக்கும் பொழுது நடக்கும், அதனால தொண்டையில குத்தி இருமல் வரும். இதுக்கு பேரு போஸ்ட் நேசல் ட்ரிப்புன்னு பேரு. நிறைய பேர் காது எரிச்சல் இருக்கு, காது அடைச்ச மாதிரி இருக்கு, காதுல இருந்து தொண்டை வரைக்கும் ஏதோ உள்ளுக்குள்ளார அறுக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. இதனாலையும் தொண்டையில குத்தி இருமல் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இது இஎன்டி சம்பந்தமான பிரச்சனை. காது, மூக்கு, தொண்டை, இந்த மூணையும் கனெக்ட் பண்ணக்கூடிய டியூப்ல இஸ்டாச்சியன் டியூப்னு சொல்லுவோம். ஸோ இதுல வந்து ஏதாவது வந்து உங்களுக்கு சளி தொற்று இருந்தது அப்படின்னு சொன்னா, அதனாலையும் வறட்டு இருமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த வறட்டு இருமலை எப்படி சரி பண்ணலாம், ஈஸியான ஹோம் ரெமெடிஸ் நான் சொல்றேன், அதுல உங்களுக்கு எதனால வறட்டு இருமல் இருக்கலாம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கேஸ்ட்ரோ ஈசோஃபாகஸ் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ்னு சொல்லுவோம், GERD, GERD அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா, நீங்க அன்டைம்ல சாப்பிட்றதுனாலயோ, இல்ல சாப்பிட்டுட்டு உடனே படுக்கிற பழக்கம் இருக்கிறவங்களுக்கோ, ரொம்ப டென்ஷன் ஆகிறவங்களுக்கோ அந்த வயிற்றுலேருந்து அமிழம் வந்து மேலே தெறிக்கும், அது போய் தொண்டையில் பட்டு புகச்சி இருமல் வரும், அதுவும் வறட்டு இருமலுடைய கேடரில் தான் வருது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுக்கு வறட்டு இருமல் இருக்கலாம். ஸோ சளினா உடனே வந்து இருமல் வந்துட்டே இருக்குன்னா, உடனே எனக்கு வறட்டு இருமல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மருந்தையே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. பட் பிரச்சனை வந்து அன்டைமில் சாப்பிடுவாங்க, நேரத்துக்கு தூங்க மாட்டாங்க, சாப்பிட்ட உடனே நைட்டு 11 மணிக்கு சாப்பிட்டு தூங்கிடுவாங்க. இந்த மாதிரியான பிரச்சனை இருந்துச்சுன்னா வறட்டு இருமல் இருக்கும். ஸோ இது வயிறு சம்பந்தமான பிரச்சனை. ஸோ இதில் எதனால உங்களுக்கு வறட்டு இருமல் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சப்போஸ் இந்த வயிறு சம்பந்தமான காரணத்தினால வறட்டு இருமல் இருக்கு அப்படிங்கிறவங்க, ஸோ கடுக்காயோடைய தோல், விதை இல்லாம கடுக்காயோடைய தோல் மட்டும் எடுத்து அதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு கண்டெய்னரில் போட்டு தேன் போட்டு மூடி வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் வறட்டு இருமல் வருதோ அந்த கடுக்காயோட தோலை வந்து சின்ன பிட்டு எடுத்து வாயில் போட்டு சப்பி சாப்பிட்டுட்டே வாங்க. ஜீரண சம்பந்தமான கோளாறுகள் சரியாகி, அந்த ஆசிட் தெறிக்கிறது சரியாகி, புகஞ்ச இருமல் வர்றது வந்து இருக்காது. ஸோ இது ஃபர்ஸ்ட், உங்களுக்கு அஜீரண கோளாறுனால, GERDனால, GERDனால வரட்டு இருமல் இருந்தால் அதுக்கான சொல்யூஷன். அடுத்து, எனக்கு சளி இருந்தது, காய்ச்சல் இருந்தது, நுரையீரல் தொற்று இருந்தது, ஃபீவர் வந்துட்டு போச்சு, அதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி வறட்டு இருமல் என்னை விட்டு போகவே இல்லை, குறிப்பாக இந்த கோவிட் தொற்று காலத்தில் இந்த இருமல் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குங்கிறவங்களுக்கு ரெண்டு சொல்யூஷன். ஒன்று, அதிமதுரம். அதிமதுரம்ங்கிறது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய ஒரு வேர். இதை வந்து நீங்கள் வாயில் வச்சுக்கிட்டு சின்ன சின்ன பிட்டாக வாயில் வச்சு அப்பப்போ மென்று மென்று கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உமிழ்நீரம் விழுங்கிட்டே இருந்தீங்கனாலும் இருமல் குறையும். இல்லைனா அதிமதுர பொடியை வாங்கி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதை குடிச்சிங்கனாலும் இந்த வறட்டு இருமல் குறையும். நைட்டில் குத்து இருமல் வரவங்களுக்கு நைட்டில் ஒரு 1/2 டம்ளர் பாலில் இந்த அதிமதுர பொடி 2 சிட்டிகை போட்டு கலந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இருமல் குறையும். அடுத்து,
சித்தா மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய ஆடாதோடை மணப்பாகு. இது வந்து எல்லா மருந்து கடைகள்லையும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆடாதோடை சிரப். இதை வந்து ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் வந்து நீங்கள் வெந்நீரில் கலந்து குடிக்கலாம். இதை பண்ணினாலும் கண்டிப்பாக வந்து வறட்டிருமல் குறையும். இந்த உடல் சூடு அதிகமாக இருக்கு இல்லைங்களா, நிறைய பெண்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலைக்கு எண்ணெயே வைக்க மாட்டாங்க, எண்ணெய் தேய்ச்சி குடிக்கிறதுனா என்னன்னே தெரியாது. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் சூடு காரணமாக புகஞ்சு புகஞ்சு நிறைய இருமல் வந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் வந்து சீரக குடிநீர். சீரகத்தை வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஒரு ஒரு கால் ஸ்பூன் அளவு சீரகம் ஒரு அரை டம்ளர் தண்ணி போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் பனம் கற்கண்டு கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அந்த வறட்டிருமல் உடல் சூடு காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது சரியாயிடும். போஸ்ட் நேசல் ட்ரிப் சைனஸ் பிரச்சனையினால் வறட்டிருமல் இருக்கிறவங்க ஆவி பிடிக்கிறது தான் ஒரே சொல்யூஷன். பேசும்பொழுது இருமல் வருது, படுத்த உடனே எனக்கு இருமல் வருது அப்படிங்கிறவங்க ஆவி பிடிக்கிறது தான் ஒரே சொல்யூஷன். நல்ல சுடுதண்ணியில் வெறும் எதுவுமே போடாமல் பிடிச்சாலும் சரி, இல்லைன்னா மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு பெட்ஷீட் மூடி ஆவி பிடிச்சிங்கனாலும் சரி ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும். ஸோ இத்தனை விஷயங்கள் வந்து வறட்டிருமலுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதில் எது உங்களுக்கு காரணம் என்ன, ஃபீவர் தொடர்ந்து வந்துச்சா, இல்லை சன் டைமில் சாப்பிட்றதுனால வந்துச்சா, இல்லை உடல் சூடுனால வந்துச்சா, இல்லை ஏதாவது நோய் தொற்று காரணமாக வந்துச்சா, எதனால் இருந்தாலும் சரி உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை ஃபஸ்ட்டு அதிகப்படுத்தணும். அதுக்கு மிளகு, பூண்டு, மஞ்சள் நீங்கள் உணவில் அதிகமாக சேர்த்திக்கணும். இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களை பயன்படுத்தி பாருங்கள், நிச்சயமாக சீக்கிரமாக உங்களுக்கு வறட்டிருமல் குணமாயிடும். இதே மாதிரி இன்னொரு மருத்துவ குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.